ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் இந்த விலாகில். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த பொடுகு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அது ஏதாவது ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம் கிடையாது. இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா. ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்ததில்லை, இந்த மாதிரி இதை பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதனால தான் உங்களுக்கு, நீங்களும் பார்த்துருக்கிறீங்களா இல்லை இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்ததில்லை, நீங்கள் பார்க்கலினாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 140 ரூபா, ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருக்க மாட்டேங்குது. டெர்மினேட்டர் அப்படின்னு போட்டிருக்குது பேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் இருக்குது, இரும்புன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த ப்ராடக்ட். என்னப்பா ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெயின் சீவர சீப்பாம்மா. இது வந்து பெயின் சீவும், பொடுகு தலையிலேருந்து எடுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈறு தலையிலேருந்து எடுக்கிறது. ஸோ அதுதான் இந்த இது டெர்மினேட்டர். இது வந்து பெயின் சீப்பு சொல்லப்போனால், இது வந்து பெயின் சீப்பு. ஸோ இது வந்து இன்னும் அன்பாக்சிங்கே பண்ணல, இது வந்து பின் பண்ணது எல்லாமே அப்படியே தான் இருக்குது, இன்னும் அன்பாக்சிங்கே பண்ணல. ஸோ இது நான் இப்போ ஃபோன் சார்ஜ் போடும்போது பார்த்தேன், வீட்டில் இருந்துச்சு. ஸோ உடனே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இது என்னடா இந்த என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இது வந்து பெயின் சீப்பு அப்படின்னாங்க. பெயின் சீப்பு, நான் இது எதுக்கோ இந்த பெயின் அடிக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஏதோ இது இதாட்டுக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் கேட்டேன். கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பெயின் சீப்பு இந்த மாதிரி அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணுறது, இது வந்து 135 ரூபா அப்படின்னாங்க. நான் பெயின் சீப்பு இது வரைக்கும் பிளாஸ்டிக்கில் பார்த்துருக்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஈர்கோழி பார்த்துருக்குறோம், ஈர்கோழிலாம் மரத்தில் செஞ்சுருப்பாங்க, அது பார்த்துக்கிறீங்களா ஈர்கோழி. அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ இரும்பில் இது வந்துருக்குது. ஸோ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம், பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். இப்போ வந்து இதை அன்பாக்சிங் பண்ணலாமா? கொஞ்சம் ஈஸியான அன்பாக்சிங் தான், கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. ஓகே, இது அன்பாக்சிங். ஒன்றும் இல்லை, அப்படி சைட்டு அப்படி அந்த பின்னாடிக்கு அந்த அட்டையை எடுத்துகிட்டு இதை வந்து இருக்குது. வெயிட்டாக தான் இருக்குது, அவ்வளோதான் லாக் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குண்டூசி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக குண்டூசி குண்டூசி மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குண்டூசி வரிசையாக வந்து இதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா கிரிப்பாக நல்லா இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா ஃபுல் வெயிட்டாக இருக்குது. நான் இதுக்கு இதில் பார்த்திங்கன்னா இடையில அங்கங்கே லைட்டாக தெரியுது, மற்றபடி இதில் வந்து இடையில எதுவுமே அந்த ஹோல்ஸ் வந்து நல்லா தெளிவாக தெரியல. காரணம் என்னென்னா, நல்லா வந்து பக்கம் பக்கமாக இருந்தால் தானே ஏதாவது இருந்தால் டக்குன்னு வெளியே வரும், அதுக்காக பக்கம் பக்கமாக நல்லா அழகாக அடுக்கியிருக்கிறாங்க. இது வந்து 135 ரூபாய்க்கு உண்டான காசுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம தலையவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து க்ளீனாக இருக்குது, இப்போ பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா, க்ளீனாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஹெட்டில் நம்ம ஹெட் ஹேரில் வந்து இது வந்து பார்க்கலாம், பெயின் கீர் வருதா இல்லை ஈறு வருதா இல்லை எதுவுமே வரல சும்மா சீப்பா அப்படிங்கிறது பார்க்கலாம், இல்லை மண்டல் கண்டல் ஏறுது அப்படிங்கிறதையும் இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோம். பண்ணலாமா? சின்ன வயசில் இப்படி தான் எனக்கு ஈரோ ஏ இது வந்து செய்வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் இருக்கிற சின்ன சின்ன குப்பைகள் வந்திருக்குது, இதில் உங்களுக்கு தெரியுதான் தெரியல, சின்ன சின்ன குப்பைகள் உங்களுக்கு தெரியுதா? சின்ன சின்ன குப்பைகள் இதில் வந்திருக்குது, உங்களுக்கு தெரியுதான் தெரியல. ஸோ சின்ன சின்ன குப்பைகள் இதில் வந்து அங்கங்கே படிஞ்சிருக்குது. இது வந்து என்னுடைய தலையில் இருக்கிற குப்பைகள். ஸோ குப்பை, ஸோ குப்பையே வருது, நம்ம தலையில் பேனெல்லாம் கிடையாது. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆ, ஓ, இதை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுமாம்மா. ப்ரஷ் வச்சு கையிலேயே அப்படி க்ளீன் பண்ணக்கூடாது, பல்லு வளர்க்குற ப்ரஷ் எடுத்து இதை வந்து க்ளீன் பண்ணுமாம்மா. எங்கள் அம்மா அங்கே வெளியே வெளியே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க கேமராவில் வந்து பேச சொல்லிடுவேன், பேச மாட்டாங்க, அதனால் நானே பேசுகிறேன். இது வந்து ப்ரஷ் வச்சு தான் இப்படி க்ளீன் பண்ணுமாம்மா, க்ளீன் பண்ணி தான் இப்படி எடுக்கணுமாம்மா. நல்லா டைட்டாக குத்துனா மண்டை வலிக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா இதை வந்து அழுத்தி கண்டிப்பாக வந்து இது
பேன் வரல, ஆனால் தலையில் இருக்கிற குப்பை வேணால் அதில் வந்து வருது. பேன் வரலைன்னா என் தலையில் பேன் இல்லை, அதனால் வரல. பேன் இருந்துருந்து தான் வந்திருக்கும். ஆனால் வந்து டேண்ட்ரப்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்துருச்சு. இதுக்கு என்ன வழின்னு தெரியல. இது லைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் ரெடி பண்ண வேணும். டேண்ட்ரப்பு எதுக்கு எதோ வெள்ளை வலையின்னு வருது இல்லை. குப்பை குப்பைங்க மண்டை நல்லா க்ளீன் பண்ணோம்னா அதெல்லாம் இருக்காது. இல்லைன்னா மொட்டையை அடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடி மசூர் வந்து வந்துச்சு அப்படின்னா சரியாக போயிடும், அவ்வளோதான். ஆனால் இது ஒர்த்து தான், 130 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்து தான். இந்த கம்பி கழுடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட், கம்பி கழுடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சீவினீங்க அப்படின்னா மண்டை வலி எடுத்துக்கும். அதனால் இது ப்ரெஸ் பண்ணாமல் சீவணும், லைட்டாக அப்படி நேக்காக அப்படி சீவி எடுக்கணும். நேட்டாக சீவி எடுக்கிறீங்கன்னு குப்பை கொட்டுறது தெரியுதா கேமராவில்? தரணி தெரியுதா? தெரியா, பாருங்க தலையிலேருந்து எத்தனை குப்பை கொட்டுதுன்னு பாருங்க. தெரியுதா? இது ஒர்த்து தானே? ஒர்த்து தான். ஆனால் இது எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல. அம்மா எங்கேம்மா வாங்கினேன்? ஃபோனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்க. அது யாருக்காவது வேணால் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்லா ஒர்த்து கண்டிஷன் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். இது வந்து நான் வந்து ப்ரொமோஷனுக்கெலாம் பண்ணல, இது யதார்த்தமாக பார்த்த ஒரு வீடியோ, சாரி யதார்த்தமாக பார்த்த ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதை அப்படியே எடுத்து ரிவ்யூ பண்ணிட்டுக்கிறேன், அவ்வளோதான். ரிவ்யூனா ரிவ்யூவும் இல்லைங்க, இது சும்மா ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். இது என்ன புதுசாக இருக்குது நமக்கு புதுசாக தெரியுது அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ணது தான் இந்த வீடியோ. ஸோ நம்மளோட இதில் நிறைய விளாக்ஸ்லாம் வந்துட்டுருக்குது. அதே மாதிரி திங்கள் புதன் வெள்ளி வாரத்தில் 3 நாள் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தோம். அந்த 3 நாள் எப்பப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி காலை 7:10 நம்ம வீடியோ கரெக்டாக ரிலீஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிலீஸ் ஆகிட்டுருக்குது. ஸோ எல்லாருமே நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இப்போ சப்ஸ்கிரைபிங் கவுண்டிங் வந்து இப்போ வந்து நான் பார்க்கும்போது 2958 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஸோ நான் வீடியோ இப்போ மேக் பண்ணும்போது சண்டே 25 நினைக்கிறேன், ஏதாவது இன்றைக்கி 25 தான், 25 சண்டே 2958 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. 3000க்கு வந்து பார்த்திங்கன்னா 42 சப்ஸ்கிரைபர் வேணும். ஸோ அது ஒருவேளை இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது அது சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்கங்கிறது, வந்திருப்பாங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருப்போம் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்கள் நாதமணி. தேங்க்யூ நண்பர்களே, இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நாதமணி அண்ட் கேமராமேன் தர்ணிவேல். பாய் நண்பர்களே, பாய்.